அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா சூரிய கிரகணம் 2022 நடக்க இருக்கு இல்லையா, ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் என்னென்ன, பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றியும், பொதுவாக சூரிய கிரகணத்தன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, அன்றைய தினத்தில் யார் யார் எப்படி இருக்க வேண்டும், அதாவது சாதாரண மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும், கர்ப்பிணி பெண்கள் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி 2022 ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் அப்படின்னா நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதாவது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது 25/10/2020 நிகழ இருக்கு இல்லையா. இன்று நம்ம செய்ய வேண்டிய செய்யக்கூடாத நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதாவது 2022 ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது 2022 அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் நிகழ்கிருக்கு இல்லையா. நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:28 முதல் மாலை 6:32 வரை நீடிக்க இருக்கு இல்லையா. துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிகழ இருக்கு. சூரிய கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க, அதுதான் ரொம்பவே நல்லது, வெளியே செல்லக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களுமே சொல்லி வைத்திருக்காங்க. அப்படி வெளியே சென்றால் அந்த கர்ப்பிணி பெண்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வெளியே வராமல் இருப்பது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன் கர்ப்பிணி பெண்கள் சூரிய கிரகணம் அன்று வெளியே செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மிடம் இருக்கும் இல்லையா. சூரிய கிரகணம் அன்று சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்விசைகளினுடைய தாக்கமானது அதிகமாக இருக்குமா, அதனால் அன்றைய நாள் கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வது முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கிரகண நேரத்தில் நகத்தை வெட்டுவதோ தேவையில்லாத நம்ம செயல்களை செய்வதோ தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அதாவது காய்கறிகள் நறுக்குவது இந்த மாதிரி செய்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. கிரகண நேரத்தில் நம்ம எந்த ஒரு உணவையுமே சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அதிலும் கண்டிப்பாக அசைவ உணவுகளை நம்ம முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். கிரகண நேரம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்ம உணவருந்தக்கூடிய அனைத்து பொருள்களிலுமே தர்பை புல் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் தர்பை புல் இருக்கும். அந்த புல்லை நீங்கள் வாங்கி சிறிதளவு நீங்கள் தண்ணீரில், அதாவது உணவுப் பொருள்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதற்குள்ளே நீங்கள் போட்டு வைக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் உறங்கும் போது உங்களுடைய தலையணைக்கு கீழே தர்பை புல்லை நீங்கள் வைத்து கொண்டு உறங்குங்க, ரொம்பவே நல்லது. இந்த கிரகணம் முடியும் போது நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு விஷயம். கிரகண நேரத்தில் நமக்கு தெரிந்த மந்திரங்களை நம்ம சொல்லும்போது அது நமக்கு பல வகையான நன்மைகளை கொடுக்கும். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நம்ம தெரிந்த மந்திரங்களை தாராளமாக உச்சரிக்கலாம். மந்திரம் தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தியானம் செய்யலாம், அதுவுமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கிரகண நேரத்தில் நம்மளுடைய வீட்டில் ஹோமம் வளர்ப்பதன் மூலமாக நம்மளுடைய வீட்டிற்கு 1000 மடங்கு 100 மடங்கு புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. கிரகணம் முடிந்ததுமே நம்மளுடைய வீட்டை சுத்தம் செய்து நம்மளும் குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றிய பின்பு வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு கூட நம்ம சென்று வரலாம். இந்த நேரத்தில் அரிசி நல்லெண்ணெய் போன்றவற்றை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகணம் துலாம் ராசியில் நிகழ்வதனால சித்திரை, சுவாதி, விசாகம், சதயம், திருவாதிரை போன்ற கிரகண தோஷம் உள்ள ராசிக்காரர்கள் பரிகாரம் அவசியமாக செய்ய வேண்டியது ஒன்று. இந்த நட்சத்திரக்காரர்கள் கிரகணம் முடிந்தவுடனே குளித்து விட்டு கோவிலுக்கு சென்று உங்களுடைய பெயரில் ஒரு அர்ச்சனை செய்துக்கோங்க. இந்த சூரிய கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னா, மிதுனம், துலாம் மற்றும் மகரம், இந்த 3 ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் பேசவோ செய்யவோ வேண்டாம். அதுவும் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் முதலடி நீங்கள் செய்யாதீங்க. அதே போல் சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருப்பது தான் உங்களுக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம்.
பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சித்திரை, சுவாதி, விசாகம், சதயம். கண்டிப்பாக இந்த நட்சத்திரக்காரங்க நீங்கள் பரிகாரம் செய்வது ரொம்பவே நல்லது. சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படும். அறிவியல் படி பார்த்தோன்னா சந்திரனானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே வரும்போது சந்திரனால் சூரியன் மறைக்கப்படுவதனால பூமியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்களுக்கு சூரியன் தெரியாமல் போகிறது. இதை தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். கிரகணம் அப்படிங்கிறது பற்றுவது அப்படின்னு பொருளாக தான் இருக்குது. ஜோதிட ரீதியாக ராகு அல்லது கேதுவினுடைய பாதையில் சூரியன் சந்திரன் இணையும் போது சூரிய கிரகணம் வரும். சூரியன் சந்திரன் ஒரே பாதையில் இருக்கும்போது அமாவாசை வரும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் பயணிக்கும் போது ராகுவையோ அல்லது கேதுவையோ தொடும்போது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படும். சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில், அதாவது 180 டிகிரியில் இருப்பது பௌர்ணமி அப்படின்னு சொல்லுறாங்க. ஜோதிட ரீதியாக இதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது. தற்போது ராகுவினுடைய சாரம் அப்படிங்கிறது பரணி 2ம் பாதத்திலும், கேதுவினுடைய சாரம் சுவாதி 4ம் பாதத்திலும் நிற்க, அக்டோபர் 25ம் தேதி அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இணைந்து சுவாதி நட்சத்திரத்தில் சந்திக்கும் போது தான் கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரகணத்தை நம்ம வெறும் கண்களால் பார்க்கவே கூடாது. அதற்கெனே இருக்கக்கூடிய கண்ணாடிகளை பயன்படுத்தி நம்ம பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கிரகண சமயத்தில் கண்டிப்பாக வெளியே செல்லாதீங்க, அது உங்களுக்கு நல்லது கிடையாது. மேலும் கிரகண நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு உணவுப் பொருள்களையுமே சாப்பிடாமல் இருங்க. முடிந்தவரை உங்களுடைய குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வணங்குங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு வயதிற்கும் குறைவான குழந்தைகளை வெளியில் அழைத்து செல்லவே கூடாது. கிரகணம் முடிந்தவுடனே வீட்டில் நம்ம மஞ்சள் பொடியை கலந்து நீரினால் நம்ம சுத்தம் செய்வது தான் நம்மளுக்கு நன்மையை தரும். கிரகணத்திற்கு பிறகு எந்த ராசிக்காரர்களுக்கு அந்த கிரகணத்தினுடைய தோஷம் பிடித்திருக்கிறதோ அவங்க சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளுங்க, அது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். கிரகணம் நடக்கும்போது உணவுப் பொருள்களில் தர்பை புல்லை போட்டு வைத்திருப்பது தான் உங்களுக்கு ரொம்பவே நன்மையை கொடுக்கும். கிரகணம் ஆரம்பிக்கும் போது தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். பொதுவாக ஜனனக்கால ஜாதகத்தில் ராகுகேது இருக்கும்போது அதே ராசிகளில் கிரகண தோஷம் ஏற்பட்டால் தோஷம் ஏற்படும். உதாரணமாக தற்போது ராகு மேச ராசியில், கேது துலா ராசியில் சஞ்சரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கெல்லாம் பிறக்கும்போது ஜனன காலத்தில் மேஷம் அல்லது துலாத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னா அது கிரகண தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும். கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய மாதங்களில் பிறந்தவர்களுக்கு தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும். உதாரணமாக தற்போது கிரகணம் ஏற்படுவது ஐப்பசி மாதத்தில் அப்படின்னா ஏற்கனவே யாரெல்லாம் ஐப்பசி மாதத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும். கிரகணம் ஏற்படக்கூடிய ராசியில் பிறந்தவர்களுக்கு தோஷம் ஏற்படும். உதாரணமாக தற்போது கிரகணம் இருப்பது சுவாதி நட்சத்திரத்தில் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் சூரியனுடைய மந்திரம் ஆதித்ய ஹிருதயம் மற்றும் சிவனுடைய மந்திரம் சிவபுராணம் ருத்ரம் ஆகியவற்றை நம்ம இன்றைய தினத்தில் படிக்கலாம் சொல்லலாம். முடியாதவங்க ஓம் நமச் சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லலாம். மேலும் அபிராமி அந்தாதியும் நீங்கள் படிக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக கிரகணத்தின் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மட்டும்தான். கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2:30 மணியிலிருந்து 6:32 மணி வரைக்குமே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. எந்த ஒரு உணவுப் பொருள்களையும் சாப்பிடாதீங்க. தாகத்திற்காக நீர் பருகி கொள்ளலாம். மேலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருள்களிலுமே கண்டிப்பாக தர்பை புல்லை போட்டு வைங்க. நீங்கள் கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம், தவறொன்றும் இல்லை. கிரகணம் நடக்கும் பொழுது நீங்கள் சாப்பிடாதீங்க. கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை முழுக்க முழுக்க உப்பு நீர் கலந்தோ இல்லை அப்படின்னா உப்பு கலந்தோ மஞ்சள் பொடி கலந்தோ நீங்கள் வீடு முழுக்க முழுக்க சுத்தம் செய்து கொள்ளுங்க. அதன் பிறகு நீங்கள் புதியதாக சமைத்த உணவுப் பொருள்களை நீங்கள் சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் கிரகண தோஷம் முடிந்தவுடனே நீங்கள் விநாயகர் கோவிலோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலோ ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள், பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். இப்படி செய்வது தான் உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பல முக்கியமான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.